வானவில் டைம் பாஸ் இது ஒரு குட்டி சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா ஒரு கோழி பத்தின கதை ஒரு பண்ணையில் நிறைய கோழி குஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அதில் இருந்த ஒரு கோழி குஞ்சு உணவு தேடி வெளியில் கிளம்பிச்சு அப்படி உணவு தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அது மேலே சில கற்கள் வந்து விழுந்துச்சு அதை பார்த்த அந்த கோழி குஞ்சு அடடா வானம் இடிஞ்சு விழுத இதை உடனே சிங்கராஜா கிட்டே போய் சொல்லணுன்னு கிளம்பிச்சு வேகமாக நடந்து போன அந்த கோழி குஞ்சு போகிற வழியில் ஒரு அன்னப்பறவை பார்த்துச்சு அந்த அன்னப்பறவை ஏன் இப்படி ஓடி வரான்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த கோழி குஞ்சு மானம் இடிஞ்சு விழுது விழுது என் மேலே கூட சில கற்கள் விழுந்துச்சு நான் போய் சிங்கராஜா கிட்டே இதை பற்றி சொல்ல போகிறேன் அவர் தான் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிச்சு இதை முழுசாக நம்பின அன்னமும் அது கூட சேர்ந்து சிங்கராஜாவை பார்க்க ஓடிச்சு அப்போ அங்கே ஒரு வாத்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஏன் இப்படி தலை திரிக்க ஓடுறீங்கன்னு கேட்டுச்சு அந்த வாத்து அதுக்கு இந்த இரண்டு பறவைகளும் சொல்லிச்சு மானம் இடிகிற விஷயம் உனக்கு தெரியாதா நாங்கள் சிங்கராஜா கிட்ட அடைக்கலம் கேட்டு போகிறோம்னு சொல்லிச்சு அந்த பறவைகள் உடனே தானும் அதுங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பித்தது வாத்து அப்படி போகும் வழியில் அங்கே ஒரு வான்கொழியை பார்த்துச்சுங்க அதுக்கிட்டையும் வானம் இடிகிற விஷயத்த சொல்லி அதையும் கூட்டிக்கிட்டு ஓடிச்சிங்க நடுக்காட்டுக்கு போனதும் ஒரு நரி அந்த ஓட்டத்தை நிறுத்துச்சு என்ன பறவைகளா என்ன அவசரம்னு இப்படி ஓடுறீங்கன்னு கேட்டுச்சு நடந்ததை எல்லாம் சொல்லிச்சுதுங்க அந்த பறவைகள் உடனே அந்த நரி இப்படி மெதுவாக போனீங்கன்னா வானம் உங்கள் மேலே விழுந்துரும் எனக்கு ஒரு குறுக்கு பாதை தெரியும் அது வழியாக வேகமாக போய் சிங்கராஜா கிட்ட சொல்லி தப்பிச்சுக்கிடலாம்னு சொல்லிச்சுது எல்லா பறவைகளும் நரி சொன்னதை நம்பி நரிக்கு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிதுங்க அப்போதான் அங்கே ஒரு கொகையே இருந்துச்சு இதுக்குள்ள தான் சிங்கம் வசிக்கிறது அப்படி சொன்ன நரி உள்ள போங்கன்னு சொல்லிச்சுது உடனே எல்லா பறவைகளும் உள்ள போக ஆரம்பிச்சிதுங்க ஆனால் உண்மையிலேயே அந்த குகை சிங்கம் வசிக்கிற குகை இல்லை அது அந்த நரி குடும்பம் வசிக்கிற குகை அங்கே இருந்த நரிங்கெல்லாம் இந்த பறவைகளை பிடிச்சு திங்கிறதுக்காக துரத்த ஆரம்பிச்சிதுங்க அப்போ அந்த சின்ன கோழி குஞ்சு மட்டும் தப்பிச்சு தன்னோட பண்ணைக்கு ஓடி வந்துருச்சு மீதி பறவைகள்லாம் அந்த நறுக்கு உணவாயிருச்சு இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவளை இருக்கிற ஒண்ணப்பிடிக்கிறதான் முட்டாள் முட்டாள் அரக்கி உணமான பறவைகளை மாதிரியே ஆபத்தை தான் வரும்